ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான். ப்ராங்க்கு தான் பண்ண போகிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் வந்து ப்ராங்க் வீடியோ பண்ணுறோம். வாங்க, என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். என்ன ப்ராங்க் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிடும்போது வச்சு செய்கிறோம், என்ன செய்கிறோம், வீம்புக்கு வம்பழுகிறோம். எது செஞ்சாலும் குற்றம் அப்படின்றது தான் இன்னைக்கு கான்செப்ட். அவங்க எது செஞ்சாலும் அதுக்கு வந்து ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவங்க நோகடிக்கணும். கடைசியில் அவங்க எந்த ஸ்டேஜில் போகிறாங்க அப்படின்றது தான் இந்த ப்ராங்கோட ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில். எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிடுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் அதிகமாக வரும், பயங்கர டென்ஷன் ஆகிடுவாங்க. இந்த ப்ராங்க் வச்சுட்டு பயங்கரமாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாப்பாடு போடுற தண்ணி முதல்ல எடுத்து வைக்க முடியா? இந்த ஆயத்து நான் தர. தண்ணி தான் ரொம்ப முக்கியம், முதல்ல அதுதான் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் சாப்பாடு மற்றது எல்லாமே. வீட்டுல தானே நான் விருந்தாளிக்கா நான் பரிமாறிட்டு இருக்கிறேன், எடுத்துட்டு வந்துடுறேன். யாருக்கு அண்ணா? என்னது இது? ஏரா குழம்பு. அதில் இருக்கிறது ரெண்டு கரண்டி. அதுக்கு இவ்வளோ பெரிய பாத்திரம் தேவையா? உங்களுக்கு தேவை குழம்பு ஊற்றினா தான் சாப்பிடுங்க. சோத்து குண்டான் எப்படி இருக்குது? குழம்பு குண்டான் எப்படி இருக்கு? எவ்வளோ பெருசாக இருக்கு? நான் மதியம் வச்சது. சரி, இது காலி பண்ணிடலாம். இந்த ரெண்டு இதுக்காக ஒரே கப்படிக்கங்க, யார் அது கழுவுறது? சின்னதா ஒரு கிணத்துல வைக்க மாட்டேன். அதுதான் சொல்றேன், இதுவும் கழுவணும் அதையும் கழுவணும். எனக்கு பிடிக்கல எல்லாம், அந்த ஸ்மெல்லு யாரா பிடிக்கும் அதுவும் தெரியும். அப்புறம் தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறீங்க ஓவரா. நீங்க சாப்பிடுங்க. ஏதோ ஒரு இது வச்சுட்டு மனசுல கரகரகரன்னு வருவீங்க. இதை பாரு, கரண்டி எவ்வளவு பேச போட்டு வச்சிருக்கிறேன். அது இருக்கிறது சின்ன கிண்ணத்துல வச்சிருக்கிறேன். கரண்டி இன்னும் கொஞ்சம் பெருசாக போட வேண்டியதானே? இது வந்து முதல்ல வைக்கும் போது பெரிய குண்டான்ல ஓரளவு குண்டான்ல செஞ்சது. சரி, கொஞ்சமா இருக்குதேன்னு மாத்தினேன். மாத்தினாலும் தப்பு, மாத்தலனாலும் தப்பு. உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத கொஞ்சம் ரெண்டு கரண்டிக்கு அவ்வளவு பெரிய பாத்திரம் வச்சிருக்கிற. இது வந்து இவ்வளவு இருக்குது கரண்டி பாரு, எவ்வளவு பெரிய கரண்டி. உங்களுக்கு கரண்டி குண்டான்லாம் உங்களுக்கு என்ன? அது பொம்பளைங்க சமாச்சாரம், நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க. பாக்குறதுக்கு ஒரு இதா வேணாமா? ஆமா, பெரிய விஐபி வந்து லைனா உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு சோறு பரிமாட்டிட்டு இருக்கிறேன். அடுத்து இன்னுட்டு போவீங்களா? வைக்கட்டுங்களா? அதை சாப்பிட்டு சாப்பிட போறீங்களா? வைக்கட்டா? ஏய், நான் பாத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு குறை சொன்னீங்க, உட்காந்துருங்க. வர வர ஓவரா போச்சு உங்களுக்கு. நான் ஓவரா போச்சு. கம்முன்னு காலையில இருந்து சாயந்தரம் வரையும் ஆபீஸ்ல இருக்கும்போதே கம்முன்னு நான் மாட்டுக்கு அக்கடான்னு விழுந்து கிடந்தேன். என்னன்னு வந்து வீட்டுல வந்து சேர்ந்தீங்களோ, காலையில இருந்து ராத்திரி வரையும் வேலையா இருக்குது. நிம்மதியா சாப்பிட கூட முடியல. அதான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் மூணு வேலையும் உங்களுக்கு சுட சுட ஆக்கி ஆக்கி வச்சிட்ருக்குறேன். நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகும்போதே கட்டு சோறு கட்டி கொடுத்ததே நிம்மதியாக இருந்தது எனக்கு. அக்கடான காலையில் செஞ்சம்மா, எல்லாத்துக்கும் டிஃபன் பாக்ஸ் அனுப்பிச்சுமா, நான் மாட்டுக்கு விழுந்து கிடந்தேன்.
ஒரு தண்ணி கூட எடுத்துக்க தெரியல முதல்ல உனக்கு. இல்லை என்ன சமைக்கிற என்ன பண்ற நீ? தண்ணி என்ன இப்ப விக்கிருச்சு அவங்களுக்கு? விக்குதோ இல்லையோ, விக்க கூட தான் விற்கும். விக்கணும், குடு குடுன்னு ஓடி போய் எடுத்துன்னு வந்துருவேன். அப்படிலாம் போட முடியாது, அப்படிலாம் போய் எடுத்துட முடியாது அவசரத்துக்கு. சரி நீங்க சாப்பிடுங்க. யாம மேலேயே என்ன ஏதோ பழமொழி சொல்லுவாங்க, அது கூட ஞாபகம் வர மாட்டேங்குது திடீர்னு. ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருந்தால் தான் சாப்பிட முடியும். இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்களாம் என்னென்ன கூசம் அருகுது, சாப்பிடுங்க. கம்மனே டைனிங் டேபிள் எவ்வளோ சுத்தமாக வச்சிருக்கேன், இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு அப்படியே சரௌண்டிங் வேறு சுத்தமாக இருக்கும். கூச பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அதை சொல்லுங்க எனக்கு. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது என்ன முக்கியம்? வீட்டில் அது இல்லைன்னா நாரி போயிடும். கொஞ்சம் சரிப்பா, ஏதோ ஒன்று சொல்லிட்டேன், சாப்பிடுங்க. ஐயோயோ, மனுஷன் வந்து நிம்மதியா வந்து சாப்பிடறதுக்கு முடியுதா இந்த வீட்டில்? நீங்க நாளையில இருந்து ஆபீஸ் கிளம்புங்க சரியா? லஞ்ச் பாக்ஸ் தூக்கு சட்டி கொடுத்துட்டு கம்முன்னு அக்கடான்னு படுத்து கிடப்பேன். எதுக்குதான் அப்படி பண்ணுவீங்களோ தெரியலையா? ஐயா ஐயா சி, வர வர வயசான புத்தி வெளியே வருது உங்களுக்கு. வயசானாலும் இவ்வளோ அகராதி இருக்க கூடாது. முதல்ல என்ன வயசு ஆகிப்போச்சு? ஆ, பின்ன மண்டியை வளைச்சு பாருங்க, கண்ணாடியில் பாக்குறீங்களா இல்லையா? தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. என்ன என்ன வேலையா இங்க வந்து அதை மட்டும் செய்ய? வேற ஏதாவது தேவையில்லாத பேச்சுதான் வேண்டாம். பின்ன வயசாச்சான்னு கேட்டா நான் பதில் சொல்றேன். வயசுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சாப்பிட்றதுக்கு வயசுக்கு என்ன சம்பந்தம்? வயசு ஆவ ஆவ வாய் தொல தொலன்னு ஆடிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்க நீங்களும். நான் குடிக்கிறதுக்கு ஏற்ற அந்த ரெண்டு டம்ளர் நீங்களே குடிங்க. அதுக்கு தானே இப்போ பிரச்சனையே வந்தது உங்களுக்கு. பத்து டம்ளர் ஒன்னா ஏத்தாந்து அடுக்கிறேன், சாப்பிடுங்க. கண்டிப்பா வயசாயிடுச்சு. மீசெல்லாம் நரிச்சிச்சு, தாடி நரிச்சிச்சு. இங்க பாருங்க மண்டையே. சும்மா தேவையில்லாத பேச்சுலாம் வேணாம். உங்களை விட கம்மி வயசு எனக்கு. நானே எனக்கு வயசாயிடுச்சு வயசாயிடுச்சு. என்ன பாருங்கன்றேன் என் பசங்களை. உங்களுக்கு ஒன்றும் வயசு ஆகலையா? தெரியும் உனக்கு வயசு எவ்வளோ எவ்வளோன்னு தெரியுமா உனக்கு வயசு? இருங்களேன், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். சாப்பிட்றீங்களா? ஏத்து போட்டு போட்டேன் நான். என்னால் முடியல உட்காரவே. காலையிலேருந்து என்னாரும் உங்கள் வேலையும் பார்த்துக்கணும், வீடியோ ஷார்ட்ஸ் அது இதுன்னு ஓட என்னால் முடியல. ஒரு மனுஷன் சாப்பிட்ற மாதிரி ஒரு நீங்க மனுஷனோ மனுஷன் இல்லையா, நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க. எதுக்கு தேவையில்லாத வாய்ப்பு வச்சுட்டு? சரி சாரி, நான் கேட்டுக்கிறேன். நீங்க தயவு செய்து வேலையை பாருங்க, தயவு செய்து வேலையை பாருங்க. என்னால முடியலங்க. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? ஏன் உங்ககிட்ட இருக்கிற ஆத்திரத்துல ஏன் உயிரை வாங்குறீங்க? இல்லன்னா எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து அம்பலத்துல உட்காந்துருக்கிற? நீ கரண்டி பெருசாகுது பப்பரப்பேன்னு, குண்டாம் பெருசாகுதுன்றதெல்லாம் நான் வம்பு இழுத்தனா நீங்க வம்பு இருக்கிறத சொன்ன. நானு என்ன அதுக்கு தேவையாது நீயே சொல்லு. அவ்வளவு தேவையா? ஒரு பாத்திரமே பெருசு. அதுக்கு ஏற்கனவே வந்து ரெண்டு வீட்டு சாமான எந்து பப்பரப்பேன பிதுங்கி கிடக்குது. இன்னும்லாம் என்னால சாமான வாங்க முடியாது. சாப்பாடு உட்கார்றது முன்னாடி தண்ணி வச்சியா நீ? கேஸ் போடுறீங்களா? கேஸ் போடுறீங்களா? கேஸ் சிரிப்பு வந்தாலும் சிரிக்காம போனீங்கறீங்க. இதுக்கெல்லாம் கேஸ் போடுவாங்க. வேற என்ன பண்ண சொல்லு? கேஸ் போடுற மாதிரி தான் பேசுறீங்க நீங்க. தண்ணி வச்சியான்னா கேட்டறானே. சரி நான் ஏத்துக்கறேன். எனக்கு குடிக்கிறதுக்காக எடுத்துக்கணும் வந்தது கூட போனா போது விக்கிக்குனா ரெண்டு டம்ளரா குடிக்கட்டும். ஏத்தாந்து வச்சேன். சரி சரிப்பா, ஆட்ட பெரிய சிஐடி தான், சாப்பிட்டு கிளம்புங்க.
தண்ணி உஷ்டு போய் பத்துக்க வேண்டியதுதான். நீங்க போடுற இழுக்கிற இழுப்புல சாப்பிட போறீங்களா இல்லையா? கடக்கடா இல்லைன்னா நான் அள்ளி போட்டு போயினே இருப்பேன். தொலைக்கிறது வேற, இதுல வகை வகையா ஆக்கி வச்சா பாவம் போட்டு சாப்பிட்டா நல்லா களி துண்ண வாய்க்கு கறியா ஆக்கி போடுறோம் பாருங்க. அதுக்குதான் என்ன இது குழம்புல ஒண்ணும் இல்லாதல்ல. ஏன்னா அது என்னால டேஸ்ட் பண்ணிடலாம், என்னால சமைக்க முடியாது. அது ஏறா ஒண்ணுமே இல்ல, பசங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. ஒரு காரம் இல்ல, உப்பு இல்ல, என்ன குழம்பு இது? சரி மதியம் நான் சாப்பிட சொன்னல, எனக்கு வேணான்னீங்க. கால் குழம்பு மட்டும் சாப்பிட்டு போனீங்க, அப்பயே பார்த்துருந்தா உப்பு போட்டிருப்பலாம். ரெண்டு வேலையும் குழந்தைங்க உப்பு இல்லாத அப்ப சாப்பிட்டுக்கிறாங்க. சாப்பிட வேணா இந்த குழம்ப எடுத்துமே, நாய்க்கு எடுத்துமே போட்டு. இறா எவ்வளோ ரேட்டு? இறா ரேட்டு வந்து எதனா தின்ன முடியுமா? உப்பு கொஞ்சம் தூவிக்குங்க. இந்த பக்கத்தில் பாருங்க, ரெண்டு குண்டான வச்சிருக்கிறேன் பாருங்க. இந்த உப்பு தூணா சரியா போயிடுமா? அதே ஆ உப்பு போட்டால் சரியா போகுது. ஒன்றும் இல்லை. மிளகா தூளை தட்ட மிளகாத்தூள் எப்படி போட்டா அதில் கொண்டு எப்படி ஒரே ஒரே நாத்தடிக்கும் மிளகா நாத்தம் நாத்தம் காரமாக இருக்கணும்னா எதனாலும் சாப்பிட. சமைக்கும் போது அதெல்லாம் போடணும். அதுதான் நான் டேஸ்ட்டு தான் பார்க்க மாட்டேன்னா அதையே சொன்னால் எப்படி? என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, இப்போ மனுஷ சாப்பிடணும்னா இந்த குழம்ப. உங்ககிட்ட தான் மதியம் தின்னு பாருங்க தின்னு பாருங்க. என்ன நீங்கள் தான் வாயனானீங்க. எப்படி சாப்பிட்றதுண்ணா நீ தேப்ப வாயில சாப்பிட்டு முடிஞ்சா தானே சாப்பிட முடியாது, நல்லாவே இல்லை. சரி நான் லைட்டாக உப்பு போடுறேன், இருங்க தூவிடுறேன். அப்புறமா காரமாகுது, அப்புறம் குழம்பு நறியுதுன்னாதீங்க. தண்ணி ஊத்தி சாப்பிடுறப்போ எனக்கு எதை வேணாம். இவ்வளோ குழம்பு வச்சுட்டு தண்ணி ஊத்துனீங்கன்னா நான் ஆத்திரம்தான் வரேன். சாப்பிட்டு உப்பை எங்கள் பசங்கள்லாம் சாப்பிட்டு போனாங்கல்ல, தயவுசெய்து சாப்பிட்டு கிளம்புங்க. இம்ச பண்ணாது போடுவாங்களா? நான் ஒரே துளி தான் போட்டேன். உப்பா இருக்குது கறிக்குது. ஆ இருக்கும், இத்தனூண்டு எடுத்து பிஞ்சு கூட இல்லை, பாதி பிஞ்சு தான். நீ நிறைய போட்டேன் நான் பார்த்தேன். முதல்ல உப்பு எவ்வளோ போடணும், அளவு எவ்வளோன்னு போடுறது கரெக்டாக தெரிஞ்சிட்டு போடணும். இதே வாய் தான் நல்லா சமைக்கிறேன் நல்லா சமைக்கிறேன்னு துண்ண காலமாக இல்லை. இன்னைக்கு ஒரு நாளைக்கு போயிடுச்சுன்னு இந்த வாய் அப்படி பேசுது. அதெல்லாம் அப்பா எப்போ இப்போ என்ன ஒழுங்காக சமைக்கிறேன் அதை தான் சொல்கிறேன். வயசாயிச்சுன்னு நல்லா ஏமாத்துறேன் சமைக்கிறேன்ட்டு. எதையோ ஒன்று பண்ணி வச்சுட்டு அரைக்குற சமையலாம் இதுதான் நான் பண்ணி வச்சுருக்கேன். நானும் ஏதோ பாவம் போட்டோம் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு நல்லா இருக்குன்னு நல்லா சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறேன். அதை வச்சு நீ ஓட்டிட்டு இருக்க என்ன? என் பசங்களாம் நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்டாங்க. அவங்க கூட அதே மாதிரி தான், ஒன்றும் கிடையாது. கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு எல்லாம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. எனக்கு தானே தெரியும் என்ன கதான்ட்டு. முதல்ல ஒழுங்காக சமைக்கிறது கற்றுக்கோ. போய் எங்கள் வீட்டில் போயிட்டு கற்றுக்குன்னு வரேன். சாப்பிட்றது சாப்பிட்றது இதை நீங்கள் சாப்பிடுங்க, எல்லாம் சாப்பிட அப்படின் போங்க. அதனால என்னால் சமைக்கவும் தெரியாது, நீங்களே பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக போட்டேன், ஆனால் வந்து கொஞ்சம் இந்த திட்டுக்கெலாம் வந்து என்ன பண்ணிட்டுக்கோ தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் அங்கே போய் உக்காந்து அழுதுட்டுருப்பா, ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் செல்லத்தில் வச்சுட்டு வந்துடலாம், அப்போ தான் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஹலோ எஸ்கியூஸ் மீ, என்ன பண்ணிகிட்ருக்க? ஹலோ, நான் என்ன பேசிட்டேன்னு அப்படி ஒரு இது கோவம். இங்கே பாரு, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் இப்போ நிஜமாக தான். நான் ஃப்ராங்க் தான்ப்பா பண்ணேன். நான் பயந்துட்டிய மாதிரி ஒரு டென்ஷன் ஆகிட்டியா? போவோமா? ஃப்ராங்க் தான்ப்பா பண்ணேன், இதுக்கெல்லாமா ஒரு கோவம்? ஹலோ
சிரிக்கணும் இதுக்கெல்லாம். பிராங்க்லாம் சிரிக்கணும். பிராங்க்னா ஒரு அளவு இருக்குது. நிச்சயமாவே அழுதுட்டு இருக்கியோ. என்னைக்குமே இது வரையும் சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னதுல ஓவரா அது கூட சொன்னா அப்பயே தெரிஞ்சு. அதுதான் கேக்குறேன், அதுதான் சொல்றேன், வயசு ஆயிடுச்சு புத்தி மாறாட்டம் ஆயிங்குதுன்னு. அப்பயே எப்பவுமே அந்த மாதிரி பண்ணல. அப்புறம் இப்ப புதுசா எப்படி பண்றானு, புதுசா ஆரம்பிக்கிறீங்களா என்னவோ? ஏதோ ஒண்ணு, இப்ப என்ன இருந்தாலும் ஏதாவது சின்ன சின்ன இதுக்கெல்லாம் கூட ஏதோ ஒண்ணு மூஞ்சி காட்டிட்டு தான் தெரியுற. அதெல்லாம் அப்ப, இப்பெல்லாம் வந்து கிடையாது. நேத்தி கூட ஏதோ பேசினா உடனே மூஞ்சி காட்டினீங்க, எதுக்கு அந்த மாதிரி பண்றீங்க? நான் இந்த அளவுக்கு நான் பேசியிருக்கேண்ணா, பிராங்க்னு யோசனை பண்ண வேணாமா? நீங்க சொல்லிட்டு பண்ணுங்க அப்ப. பிராங்க்னு யாரா சொல்லிட்டு பண்ணுவாங்களா? சொல்லிட்டு அதுக்கேத்த மாதிரி இருக்கிறேன். நீங்க மாட்டுக்கு வந்து சாப்பாடு நல்லா இல்ல, குண்டம் பெருசாகுது, எல்லாமே நான் சின்ன சின்னதெல்லாம் எத்தாந்துதான் ஊத்துவேன். வித்தியாசமா பேசுறேன், எனக்கு அந்த ஸ்மெல்ல பிடிக்கல, அதால அதை அப்படியே வச்சுட்டேன். அதுவும் சின்ன குக்கர் தான், அதுனா 10 லிட்டர் குக்கர், அதாலதான் 3 லிட்டர் குக்கர் தான், அதால அதுலயே வச்சுட்டேன் நானு. கோவப்படலாமா? சாதாரண ஒரு விஷயம் இதெல்லாம். பிராங்கா கூட இருக்கட்டும், வார்த்தைங்க பார்த்து யூஸ் பண்ணலாம்ல. இவ்வளவு பெரிய குண்டா அப்படின்னா தினம் வந்து குண்டான் ஏத்தாந்து தெரியல வைக்கிறேன். வேற என்ன பேசுவாங்க? வித்தியாசமா பேசுனா பிராங்க் அது பேரு. நார்மலா பேசுனா அது பேர் பிராங்கே கிடையாது. அப்படி யோசனை பண்ண வேணாமா? பகலா இருந்தா நேரா எங்க வீட்டுக்கு போயே இருப்பேன் நானு. இதுக்கு இல்லாமா பின்ன சாப்பாடு நல்லா இல்லன்னா என்னைக்கு என் பசங்கள அதை சாப்பிட்டு போனாங்க, நீங்க மட்டும் தனியா ஏதோ ஒண்ணு பேசும்போது நீ யோசனை பண்ண வேணாமா? இப்படி இப்படிலாம் பேசுற, புதுசா இருக்குது, யோசனை பண்ண வேணாமா? புதுசு புதுசா ஆரம்பிக்கிறீங்களோ என்னவோ தான். நான் பகலா இருந்தா நிஜமா அப்பாவுக்கு போன் பண்ணி போயிட்டே இருந்திருப்பேன் நானு. கேமரா வச்சிருக்கேன் பாத்தியா? கேமரா இருக்குது இல்ல அதெல்லாம் எனக்கு வேணாங்க. பேச்சு பேச்சா இருக்கணும், நல்லா இருக்கணும். என்னடா இது இப்ப நீங்க பிராங்க்னு நீங்க வச்சுங்களேன் நான் மாட்டுக்கு உள்ள போய் எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி இருந்தா அப்பெல்லாம் வந்து நான் தூரமா இருந்தேன், என்னை ஏமாத்திட்டு தெரியுங்க. இப்பெல்லாம் வந்து அப்பா அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க, நேரா போன் பண்ணி போயினே இருப்பேன் எங்க வீட்டுக்கு. அதனால பிராங்க் பண்ணாலும் வந்து என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்க. நான் என்ன சும்மா உட்கார்ந்து இருப்பேன், உங்க அப்பா வீட்டுக்கு போனோம் என்ன பண்ணுவீங்க? பேசி சமாதானப்படுத்தும்ல. அப்படி என்ன பண்ணலாம்? எத்தனை வயசானாலும் எங்க வீட்டுக்கு எனக்கு நான் மட்டும் போயிட்டே இருப்பேன். அங்க வந்துலாம் நீங்க ரூல்ஸ் பேச முடியாது. சரி, இப்போ சமாதானம் ஆயிடுச்சா? கேமரா நிறுத்தின பிறக்கும், அதுக்கப்புறம் பிராங்கா இல்லையான்றது அப்புறம் வேலைக்கு. நீங்க இப்ப அங்க பண்ணதெல்லாம் நான் உங்களுக்கு திருப்பி பண்ணும்ல, இது வேற இருக்கா? அப்புறம் ஐயோ, ஓரவு அப்படியே பீலா விடுறீங்க, கபூஸ் பத்தி பேசுறீங்க. நான் பேசல, நீதான் பேசுன. நான் ஏதோ நானு அதெல்லாம் சொன்ன சிரிப்பீங்கன்றதுக்காக சொல்றேன் நானு. அப்படியே லேசா சிஸ்டு திரும்ப கோவப்படுறது. எந்த நேரத்தை அதை பேசினா எப்படி? அதுதான் சொல்றேனே, ஏதோ ஒண்ணு சொன்னா சிரிப்பு வந்துடும்ன்றதுக்காக நான் அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல சிரிப்பு எல்லாம் வந்து இப்படியே போயிட்டே இருக்கும், நீங்க உங்களால பார்க்க முடியாது. சம பிராங்க் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பாருங்க இவன் ரியாக்ஷன், அப்பா என்னாலெல்லாம் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை வருஷம் வந்து எங்க வீட்லயும் அப்படியே தான் நான் வளர்ந்துட்டேன், இங்க வந்த பிறக்கமும் அதே மாதிரி தான். ஒரு சொல்லு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் அதில் இருந்து வெளியவே வரமாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதால் வந்து எப்பயுமே கௌசியப்பா கூட பார்த்து பார்த்து தான் பேசுவார், டக்குன்னு எதுவுமே வார்த்தையை விட்டுருமாட்டார். விட்டுட்டாருன்னு வச்சுங்களேன், 10 வருஷம் ஆனாலும் அதே யோசனை பண்ணிகிட்டே நம்ம எப்போ சொல்லணுமோ அதை சொல்லிகிட்டே இருப்பேன் நான், பைத்தியம் மாதிரி. அதால் வந்து டக்குன்னு வார்த்தையை விட மாட்டாங்க. நம்ம வளர்ந்த விதமாக அப்படி இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதால தான் எனக்கு செம ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா டைம் வேற ஆயிடுச்சு, அப்பாவுக்கு வேற ஃபோன் பண்ண முடியாது அப்படிலாம் நான் யோசிக்கிறேன். ஐயோ இந்நேரத்துக்கு அவங்க தூங்கியிருப்பாங்களே அப்படின்லாம். மாவனே காலையில் நீங்கள் பண்ணியிருந்தா எங்கள் வீட்டுக்கு எப்பயோ போயிருப்பேன் நான். அந்த சாப்பு வச்சாவது எங்கள் வீட்டுக்கு ஓடி ஒரு 4 நாள் இருந்துட்டு வந்துடுவேன். ஒரு ஆசை இருக்கா? பின்ன ஃப்ரெண்ட்ஸ்
சரியாக இன்றைக்கி வந்து செம்மையாக வச்சு செஞ்சேன் நான். பொதுவாக நான் தான் செய்வேன், இன்றைக்கி கொஞ்சம் ட்ரெண்டு மாறி போச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஃப்ராங்க் வீடியோஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா சொல்லுங்க. இருங்களேன், இன்னும் இதை வச்சு வச்சு அதை பார்த்தீங்களா, சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும், நீங்கள் பிரிக் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன். மேதா மேதா இந்த சாக வச்சு அப்படியே திட்டிட்டு திரியலாம் அப்படின்னு ஒரு நினப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய், நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.